வணக்கம் என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் அலர்னாலும் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து கமெண்ட் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு போனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டாங்க எப்படிங்க தெரியல பட் இதை நினச்சி பெரும்பு பண்ணணுமா அப்படிங்கிறதுல அது பெரிய மேட்ரு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் எல்லாரும் ஈஸியாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தட்டி போயிட்டே இருக்காங்க ஸோ நம்ம டோட்டலாக வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் நான் ஒன்றரை லட்சம் சப்ஸ்ரைவஸ்க்கும் மிக்க நன்றி இந்த வாரம் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது முதல்ல நம்ம வந்து களத்தில் சந்திப்போம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பு அப்புறம் இங்கிலீஷில் வந்து மான்ஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி ஸோ அந்த படத்தோடைய ரிவியூ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பட் முதல்ல களத்தில் சந்திப்போம் கடல் சந்திப்போம் ஜீவா அருள் ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் பயங்கர கான்ட்ராஸ்டிங்கான ஆரெக்டர்ஸ் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க அப்போ சின்ன சின்ன சண்டை வருது ரெண்டு பேரும் அவன் உடனே போகுது இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில குழப்பங்கள் குளறுபடிகள் கலாட்டகலாம் நடக்குது அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எந்தவித பிரச்சனையும் வராமல் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க நினச்ச பொண்ணை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் களத்தில் சந்திப்போம் படத்துடைய கதை ஜீவா அருளி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு இயக்குனர் ராஜசேகர் அதுக்கு அவரை தனியாக ஆகணும் ஏன்னா ரெண்டு ஹீரோக்கள் இருக்கும்போது இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப கஷ்டமும் கூட அதை அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் ஜீவா அவருடைய ஸ்டேல ஒரு கேரஸ்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு டக்குன்னு குரல மாற்றி பேசுறது கமெண்ட் அடிக்கிறது டக்குனு கோவப்படுறது லவ் பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறது குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்படுறதுன்னு அவருடைய பெஸ்ட் அதுலலாம் என்னவோ அதை அவர் ரெட்டாக பண்ணியிருக்காரு நோ கம்ப்ளைண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பக்கம் அருளி அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் சென்சிட்டிவான டக்கு டக்குன்னு கோவப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் அது அவருக்கு பக்கம் அப்படிங்கறதுனால அவர் கச்சிதமாவே பண்ணிருக்காரு ஜியாவுக்கு ஸ்கோர் பண்ண சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் உதவி இருக்கு அருணிதி ஸ்கோர் பண்ண ஆக்சன் சீன்ஸ் உதவி இருக்கு சர்ப்ரைஸிங்ல ரெண்டு ஹீரோக்கள் இருக்கிற ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கதை எழுதிருக்காங்க ஆச்சரியமா இருந்துச்சு மஞ்சிமா முகம் தான் அந்த கேரக்டர் அவங்க ஆரம்பத்தில் ஒரு குழப்பமான ஆளா அதுக்கப்புறம் எடுத்து முடியல ஸ்ட்ராங்கா கான்ஃபிடெண்ட்டா ஒரு ஆளா நல்லாவே நடிச்சிருக்காங்க பிரியா பவனி சங்கருடைய கேரக்டர் கதையில் கொஞ்சம் லேட்டாக தான் வருது பட் அது பெருசாக உருத்தாத அளவுக்கு மெயின் பிளாட்டுக்கு கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற வகையில் ஒழுங்காக எழுதப்பட்டிருக்கு அவங்களும் கன்வின்சிங்காகவே நடிச்சிருக்காங்க அபிநந்தன் ராமானுஜம் உடைய சினிமோகிராஃபி யுவன் சங்கராஜா அவருடைய பின்னணிசே ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லைனாலும் கூட இந்த கதையை நீட்டாக சொல்லப்பட உதவி பண்ணியிருக்கு கபடி சீன்ஸை எடிட் பண்ண விதத்துக்காக எடிட்டர் தினேஷ் பண்ராஜா பாராட்டலாம் அந்த டவுன் சைடு பாடல்கள் எல்லாம் நினைச்ச இடத்துல நினைச்ச சுச்சுவேஷன்ல அப்படியே வருது யுவன் சங்கராஜாவும் தன்னுடைய ஸ்டாக் ட்யூன்ஸ் போட்டு நம்மளை டிஸ்பண்ட் பண்ணிருக்காரு ரெண்டு இருக்காங்க அவங்களே பயங்கரமான பார்த்து பொறாமப்படுது ஊரே அவர் காமனான வில்லன் இருக்காரு அவர் இவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை உருவாக்கி அதை ஊதி பெருசு பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணி கடைசியில் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றா சேர்றாங்கன்ற மாதிரி ஒரு ட்ராக் எடுத்து வச்சிக்கலாம் இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காமனா ஒரு பண்ண லவ் பண்றாங்க அதனால பிரச்சனை வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கடைசியில் ஒன்றா சேர்ந்துறாங்கன்ற மாதிரி ஒரு ட்ராக் வச்சுக்கலாம் இல்லைனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால இன்டர்வலில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் அப்புறம் க்ளைமேக்ஸில் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக உருகி விழிஞ்சு எல்லாம் கேட்டு ஒன்றா சாராங்கன்னு ஒரு ட்ராக் வச்சுக்கலாம் ஆனால் இந்த எந்த ட்ராக்குமே இல்லாமல் கடத்தில் சந்திப்போம் வேற ஒரு களத்தில் இருந்தது நிஜமாவே பெரிய ரிலீஃப் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரச்சனை வருது தான் ஆனால் அதை வச்சு பெருசாக ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணாமல் நண்பேண்டா நட்புனா என்னன்னு தெரியுமா நெஞ்ச நக்கிற மாதிரி டேலாக்லாம் பேசாமல் டக்குன்னு தீர்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க ஜீவனால ஒரு பிரச்சனை வருது ஒரு குழப்பம் வருது அவருக்கும் அருள் ஒரு சின்ன ரிஃப்ட் வருது அது டெம்பரரியா தீர்ந்து போகுது செகண்ட் ஹாஃப்ல அந்த பிரச்சனை வேற மாதிரி மாறுதுன்னு படத்துடைய இந்த ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப ஆர்கானிக்கா நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் ராதாரவி ஆடுகளம் நரேன் ரேணுகா இளவரசு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்களுடைய கச்சிதமான நடிப்பு நடக்கிற சம்பவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வருது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக ஹீரோவை தரத்து தரையே லவ் பண்ணுற ஒரு ஹீரோயின் கேரக்டர் எப்படி நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இயல்பாக ஒரு பிரச்சனை தீர்ந்து போவோம் அந்த மாதிரி இயல்பாக தீர்ந்து போகிற விதம் சின்ன கம்பண்டனால் ஏற்படுற பெரிய இம்பாக்ட் மாஸ் ரசிகர்களுக்காக உருத்தாமல் கதைக்குள்ளே வந்துட்டு போகிற கபடி சீன்ஸ்ன்னு நம்மளை லைட்டாக ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயங்களும் படத்தில் இருக்குது படத்துடைய பிரச்சனைகள் ஓவரால் இந்த படத்துடைய ஜென்ரிக்கான பேக்கேஜிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் தான் கண்டிப்பாக படம் பிரிடிக்டபா இல்ல ட்விஸ்டெல்லாம் இருக்கு ஆனால் இந்த இடத்துல ட்விஸ்ட் வரும் பாருங்க நீங்க கெஸ் பண்ற அளவுக்கு படத்துடைய பேக்கேஜிங் வந்து ஜென்ரிக்காக தான் இருக்கு கதைக்கு ரொம்ப ஆகும் சில விஷயங்கள் நடக்குது இந்த ரெண்டு கேரக்டர் ஸ்கூலில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்டிங்க ஸ்ட்ராங்காக சொல்ற மாதிரியான காட்சிகள் கதையில இல்ல சம்பிரதாயமாக வந்து போற பாடல்கள் படத்துடைய ஓட்டத்துக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணல காமெடிக்காக பாலசரவணனும் சங்கரும் இருக்காங்க ஒரு பத்து ஜோக்ஸ் ஆனால் அஞ்சு ஜோக்கு வருது அஞ்சு ஜோக்கு கோவம் வருது அதுவும் ஆடுகளம் நிறைங்கிட்டு பேசாமல் ஒரு சீரியஸான சீன்லாம் வருது அந்த சீனில் கூட ரோபோ சங்கர் கவுண்ட் கொடுத்துட்டே இருக்காரு ஏன் இந்த சீனை இவ்வளோ இன்சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல ஆரம்பத்தில் ஒரு பாடி ஷேமிங் காமெடி மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க அதுவும் கதைக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ ரோபோஷங்கர் சார் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு இனிமேல் டப்பிங்கில் வந்து சார் இங்கே இடத்துல சும்மா இல்லை ஏதாவது போடு அதை ஃபில் பண்ணி சார் ஏதாவது கமெண்ட் வச்சு சார் யாராக சொன்னால் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க படத்தில் ஒரு சில லாஜிக் பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் அதனால் கதையோட ஓட்டத்துக்கு பெருசாக பாதகம் இல்லை மொத்தத்தில் இந்த காலத்தில் சந்திப்போம் சார் இந்த ஃபெஸ்டிவலுக்கு தேட்டருக்கு அப்படியே ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்க்கலாம் சார் சொல்லுவாங்களே சர்ப்ரைசிங்லி நிஜாவே தேட்டரில் ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயினிங்கான படம் தான் இந்த காலத்தில் சந்திப்போம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரல அவ்வளோதான் வழக்கமாக சொல்லுவோம் ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்தை பார்த்தா அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இல்லைங்க ட்ரெயிலர் கொடுத்த ஹைப் வந்து படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இந்த படத்தை அப்படியே ரிவர்ஸாக சொல்லலாம் கண்டிப்பாக களத்தில் சந்திப்போம் படத்தை ட்ரெயிலரை பார்த்து தான் நீங்கள் போய் பார்க்கணும் நீங்கள் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும்